ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி நோம்பு வரப்போகுது இல்லையா, அதுக்காக வரலட்சுமி அம்மனை நம்ம எப்படி சாரீ கட்டி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றது வீடியோ தான். இப்போது நாங்கள் இந்த மாதிரி கீழே உட்டன் ஸ்டூல் எடுத்திருக்கோம், அது மேலே ஒரு சின்ன குடம் வச்சுருக்கோம். பின்னாடி வந்து ஒரு கட்டைப்பைக்கெலாம் பார்த்தீங்களா, குச்சி, அந்த குச்சியை வச்சு நல்லா அந்த குடத்தோட வாய்ப்பு மேலே கட்டியாச்சு, நல்லா டைட்டாக இருக்கமாக கட்டியாச்சு. அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காய்க்கு மேலே வந்து நம்ம முகம் வச்சுக்கலாம், சாமியோட முகத்தை வந்து வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இது பார்த்து பத்திரமாக கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சாரியோட முந்தானிய பகுதியில் இப்படி சின்ன சின்ன ஃபீட்ஸாக எடுக்கணும், ரொம்ப குட்டி குட்டி ஃபீட்ஸாக தான் எடுக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீட்ஸாக எடுத்துக்கலாம். இப்போது பின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஹைட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் சாரியில். இந்த மாதிரி பின் பண்ணாதான் கலையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக நீங்கள் நல்லா 4-5 பின் குத்திக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பின் குத்தியாச்சு. இந்த இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சேலையில் ரெண்டாக மடிச்சுக்கோங்க, ஏன்னா சாமி சின்ன சாமி தானே, ரொம்ப பெருசு தேவைப்படாது, அதனால் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இதை நம்ம எப்படி மடிப்பு எடுப்போம் இல்லையா, கொசுவும் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்னதாக கொசுவும் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவுமே சின்ன சின்னதாக எடுத்தால்தான் ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. ரெண்டு முனையும் சரிசமாக வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம துணி காயப்படுவோம் இல்லையா, அந்த கிளிப்பை வந்து இப்படி நல்லா டைட்டாக குத்திக்கோங்க. அது கலையாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி குத்திருக்கேன். அந்த கிளிப்பு போட்டுட்டு கீழே எல்லாத்தையுமே நம்ம சரிசமமாக எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மடிப்பு வந்து நல்லா ஸ்டிஃப்பாக நிற்கும். நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேலை கட்டுவோம் இல்லையா, அதே போல் தான். இது வந்து நம்ம ரெண்டாக மடித்து எடுத்திருக்கோம். இப்போ கீழே எடுத்து விட்டாச்சு இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ பின் பண்ணிக்கலாம். பூக்கு வச்சு நல்லா சேஃப்டி பின் போட்டு குத்தி விட்டுறலாம். இப்போ நம்ம பின் எடுத்ததை வந்து சாமியோட அந்த நம்ம குடம் இருக்குல்ல, குடத்தோட விளிம்பில் வச்சு இப்படி கட்டிக்க வேண்டியது தான். நல்லா டைட்டாக கட்டினோன்னே கீழே அந்த மடிப்பெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். கீழே இந்த மாதிரி மடிப்பு எடுத்து விட்டுற வேண்டியதுதான். இப்போது மீதி இருக்க பாகத்தை இந்த மாதிரி மேலே அந்த குச்சியில் ஊருக்கு சுற்றி நம்ம சேலை கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி கொண்டு வரணும். அந்த முந்தானி பகுதியை இந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு தேவையான ஹைட்டுக்கு வச்சுக்கணும். இப்போது அந்த மேலே நம்ம கட்டினோம் இல்லையா, அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மேலே இருக்க முந்தான பகுதியை எடுத்து அங்கே பின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கலையாமல் அப்படியே இருக்கும். இப்போ இங்கே ஒரு பின் பண்ணிட்டால் நல்லா அது அசிங்கமாக தெரியாமல் நல்லாயிருக்கும், ஸ்டிஃப்பாக நிற்கும். அந்த இடம் வந்து விலகாமல் நல்லா அது ஸ்டிஃப்பாக நிற்கும். அங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு பின் குத்திட வேண்டியதுதான். அப்போ தான் வந்து இது கலையாமல் இருக்கும்.
அவ்வளோதான், ஈஸியான வேலை தான். இப்போ வந்து நம்ம ஒட்டியானை கட்டிக்கலாம். ஒட்டியானை கட்டினாதான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நல்லா எவ்வளோ உங்களால் எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிக்கோங்க. ஏன்னா இது காட்டன் சாரின்றதுனால ரொம்ப புஷ்ஷன் தூக்கிக்கிட்டே நிற்கும். நல்லா இருக்க பிடிச்சி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அது அப்படியே அமைங்கிடும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த மடிப்பெல்லாம் அழகாக எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம நகையெல்லாம் போட்டு ரெடி ஆக்கிட வேண்டியது தான். நகை நம்ம வீட்டில் என்ன நகை இருக்கோ அதையெல்லாம் போட்டு சாமியை அலங்கரிக்க வேண்டியது தான். உங்ககிட்ட என்ன நகை இருக்கோ அதை போடலாம். இப்போ சாமிக்கு முடி வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா சாமி. இப்போது சாமிக்கு முடியெல்லாம் வச்சாச்சு. பூ வச்சிடலாம். பூவும் வச்சாச்சு. இப்போ சாமிக்கு தோடு போட்டுடலாம். தோடு எல்லாம் போட்டாச்சு. இப்போது சாமி ரெடி ஆகிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சாமி. இந்த சாரீ ட்ராப் முறை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டிடலாம். இப்போ பாருங்கள் சாமி ரெடி ஆகிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.